கன்னி ராசிக்கு மிகச்சிறந்த பலன் தரக்கூடிய குரு பெயர்ச்சியாக இந்த பெயர்ச்சி இருக்கிறது. 12 ராசிகள், அதில் முதல் தரமான ராசி எது? அதிகமான பலனை இந்த குரு பெயர்ச்சியில் எந்த ராசி பெறப்போகுதுன்னு கேட்டால், அல்லது அதிக பலனை பெறக்கூடிய ராசிகளில் இருக்கக்கூடிய ராசிகள் எது எதுன்னு கேட்டால், அதில் கன்னி ராசி 1. ஏன்னா கன்னி ராசிக்கு 9 இடத்துல குரு இருக்க, அவருடைய 5 பார்வையாக ராசியை பார்த்து கொண்டு இருக்க. இதுக்கு முன்னாடி எங்கே இருந்தார்? அஷ்டம குருவாக இருந்தார். இப்போ ராசியில் கேதுவும் 7 இடத்துல ராகுவும் வேற சந்திருக்கிறாங்க. அதனால் இந்த குரு பயிற்சிக்கு முன்னாடி இது நாள் வரைக்கும் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க, குழப்பமான மனநிலையை இருந்திருப்பீங்க, தெளிவாகவே உங்களால் இருந்திருக்க முடியாது, எதை செய்தாலும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்திருக்கும், முழு மனதாக நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் செய்திருக்க முடியாது. படிக்கிறது வேலை பண்ணுறதை சொல்லலை, பொழுதுபோக்காக இருந்தால் கூட சரி, நீங்கள் ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்த்துருந்தாலும், ஒரு மூவி சினிமாவை நீங்கள் பார்த்துட்டு இருந்தால் கூட மனசு எங்கேயும் போயிருக்கும். சட்டுன்னு இப்போ என்ன சீனுன்னு கேட்டால் சொல்ல தெரியாது, கிரிக்கெட் பார்க்கும்போது என்ன ஸ்கோர்னு கேட்டால் உங்களுக்கு தெரியாது, பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்படியாக நீங்கள் இருந்திருப்பீங்க, மனது உங்களுடைய வசப்பட்டு இருக்காது, ஆரோக்கியத்திலையும் பிரச்சனை இருந்திருக்கும், தன்னம்பிக்கையை பரிபூர்ணமாக இழந்திருப்பீங்க. அப்படி இருக்கும்போது அதுக்கெல்லாம் தீர்வாக விடுவெள்ளியாக இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு அமையுது. 9 குரு வர்றது அவ்வளோ சிறப்பு, வந்து அவருடைய பார்வை ராசிக்கு கிடைக்கிறது இன்னமும் சிறப்பு. அதனால் இந்த காலம் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். 9 இடத்தை நம்ம என்ன சொல்லுவோன்னு சொன்னால் பித்ருஸ்தானம்னு சொல்லுவோம். அதுக்கு இன்னொரு இடம் என்னென்னா பாக்யம் அப்படின்றது அர்த்தம். அப்புறம் தர்மம்னு சொல்லுவோம். தர்மம், பாக்யம், பித்ரு, இந்த 3 இந்த 9 இடத்துல வருது. அப்போது தந்தை தான் ஒரு குழந்தைக்கு கதாநாயகன், ஹீரோன்னு சொல்லுவாங்க. தந்தை தான் முதல் குருன்னு சொல்லுவாங்க. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் தான் கடவுள்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த இடத்திற்கு குரு பகவான் வருகிறாரு. தந்தையால் அனுகூலம் கிடைக்கும், அல்லது உங்களுடைய தந்தையாருக்கு உடல்நிலை சரியில்லை, ஏதோ பிரச்சனை இருந்தால் உங்களால் அது தீரும். அதுபோல் பாக்கியம்னு சொல்லும், எல்லா விதமான பாக்கியங்களையும் நீங்கள் இதன் பிறகு அனுபவிக்க போகிறீங்க. எனக்கு எந்த பாக்கியமே இல்லை, அதிர்ஷ்டமே இல்லை, நான் துரதிர்ஷ்டசாலி அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா அதை நீங்கள் மாற்றி சொல்ல போகிறீங்க. அப்புறம் தர்மம், தர்மம் செய்யும்போது எப்போதுமே அது நம்முடைய தலையை காக்கக்கூடியதாக இருக்கும். தர்மம் செய்வதற்கும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும், ஒரு பதவி கிடைக்கும், பொருள் கிடைக்கும். அதனால் தர்மமும் செய்வீங்க. அதனால் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அந்த குரு பார்வை ராசிக்கு விழுறது அற்புதமான ஒரு நிலை. அடுத்ததாக 3 இடத்திற்கு குரு பார்வை கிடைக்கிறது. அந்த 3 இடம் உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் விருச்சிகமாக இருக்குது. விருச்சிகம்னா அந்த வீட்டிற்கு அதிபதி செவ்வாய், அந்த வீட்டில் சந்திரன் நீச்ச பலத்தை அடைகிறார், அந்த இடத்துல ராகு கேதுக்கள் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதனால் முன்கோபம், பிடிவாத குணம், ரொம்ப எமோஷ்னல் ஆகிறது, சென்சிட்டிவாக இருக்கிறது, யாராக இருந்தாலும் சண்டை போட்டுறது அப்படின்ற ஒரு நிலை இயற்கையான சுபாவமாக உங்களுக்கு இருக்கும். ஏன்னா நீங்கள் புத்திசாலி, அறிவாளி, பிறர் சொல்வதை ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க, அதனாலே யாரோடும் உங்களுக்கு ஒத்து போகாது. அப்படிப்பட்ட நிலையெல்லாம் இப்போது சரியாகும். சரி, தனித்து நம்ம வாழ்க்கையில் இருக்க முடியாது, யாரையோடையாவது சேர்ந்து தான் இருக்கணும், கூட்டாக இருந்தால் தான் இங்கே வந்து எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுட்டு நீங்கள் குரு பார்வை கிடைக்கிறதுனால நீங்கள் படிக்கிற பிள்ளையாக இருந்தால் கூட படிக்கிறவங்க, வேலை பார்க்கும்போது கூட வேலை பார்க்குறவங்க, குடும்ப நபர்கள், இவர்களெல்லாம் அனுசரித்து கொண்டு போய் அவர்களுக்கு சரி தெரியல, நமக்கு தான் தெரியுது, அப்போ நாம் தான் விட்டு கொடுத்து போகணும், விட்டு பிடிக்கணும் அப்படின்ற நிலையில் பக்குவப்பட்டு நல்ல பலனை அடையணும். பிறகு குரு பகவான் மகரத்தை பார்க்குறார். அது உங்களோட ராசிக்கு 5 இடம். கன்னி ராசியில் இருந்து பலகாலமாக புத்திர பேர் இல்லாமல் இருந்த அன்பர்கள் இப்போது புத்திர பேர் பெறக்கூடிய யோகமானது இருக்கின்றது. கணவன் மனைவி ரெண்டு பேரில் யாராவது ஒத்தர் கன்னி ராசியாக இருந்தாலே போதுமானது, இப்போ புத்திர பேர் கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது. ஏன்னா 5 இடம் சொல்லக்கூடியது உங்களுடைய ராசிக்கு மகரமாக இருக்குது. அந்த இடத்துல சனி ஆட்சி ஆனாலும் கூட குரு வந்து நீச்சமாகிறார். இன்னொன்று என்னென்னா, உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து அங்கே போய் உச்சமாகிறார். அதனால் குரு பார்வை இப்போ படுறதுனால புத்திர பேர் சம்பந்தமான தடை, இடையூறு, தாமரம், இது எதை ஏற்படுத்தி இருந்தாலும், எதனால் இது ஏற்பட்டு இருந்தாலும் அது இப்போ சரியாக போகிறது. இதெல்லாம் உங்களுக்கான பலனாக இருக்கிறது. இந்த பலனை முழுமையாக பெறுவதற்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், மகாவிஷ்ணுவை பெருமாளை நீங்கள் வழிபடணும். கன்னி ராசின்னு சொல்லும்போது இந்த ராசி வந்து புதனை அதிபதியாக கொண்ட ராசியாக இருக்கிறது. இந்த ராசியில் சூரியன் இருக்கும்போது தான் புரட்டாசி மாதமானது வரும்.
புரட்டாசி மாதத்தில் விசேஷம் என்னன்னு கேட்டால் புரட்டாசி சனிக்கிழமைன்னு சொல்லும். அந்த புரட்டாசி சனிக்கிழமை யாரை வழிபடக்கூடியது? பெருமாளை வழிபடுறது. அதனால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் சனிக்கிழமை தோறும் மகாவிஷ்ணுவை, பெருமாளை, அவர் எந்த ரூபத்தில் இருந்தாலும் சரி, வழிபட்டு கொண்டு வந்தால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். மேலும் விநாயகரையும் கூட நீங்கள் வழிபடலாம். ஏன்னா ராசியில் கேது இருக்கிறதுனால விநாயகர் வழிபாட்டை நீங்கள் செய்தால் தடை இடையூறு அனைத்தும் நிவர்த்தி ஆகும். உங்களுக்கு விநாயகர் பெருமான் விக்னங்களை நிவர்த்தி செய்து காரிய ஜெயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்படியாக இந்த குரு பலன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது.